இல்லாதமா நீ மாட்டு போயிட்டே நீ முயற்சி பண்ணு, நடக்கலை இல்ல ஒண்ணும். நீ மாட்டுக்கு விதின்னு ஒண்ணு இல்லைன்னா எப்படி செயல்படு? அப்படி செயல்பட்டு நடந்துருச்சா தூக்கி இறக்கி வச்சு ஓடிக்கிட்டே அப்படின்னு இந்த ஒரு நன்மைக்காக இஸ்லாம் அதை சொல்லுதுங்க. அதனால கடவுள் தான் அந்த புரோகிராம் பண்ணி வச்சார் என்பதையும் நம்ம நம்ப வேண்டும். நாம தான் தீர்மானிக்கிறோம் என்பதையும் சேர்த்து நம்ம ரெண்டு முரண்பாடு தான். ரெண்டு முரண்பாடு என்பதை நீங்க கண்டுபிடிச்சதை சொல்லல, நபிகள் நாயகமே சொல்லிவிட்டாங்க. நானும் கண்டுபிடிச்சதை சொல்லல, இந்த மார்க்கத்தை எங்களுக்கு சொல்லி தந்த நபிகள் நாயகமே சொல்றாங்க. எல்லாம் இறைவன் தான் தீர்மானிக்கிறான் என்பதும் உண்டு, இல்லை இல்லை ஓஞ்சைகளுக்கு நீ தான் பொறுப்பாளி என்பதும் உண்டு. ரெண்டு முரண்பாடா உனக்கு தெரிஞ்சாலும் அந்த முரண்பாட்டோடவே நீ அதை ஏற்றுக்கொள், அதுல உனக்கு நன்மை இருக்குது. வேற எந்த விஷயத்தை பத்தி வேண்டாலும் கேளு, இதை மட்டும் கேட்காது என்று சொல்லி யாரும் கேள்வி கேட்காம வாலண்டரியாவே சொல்லிட்டாங்க நபிகள் நாயகம். நீங்க எல்லாம் கேள்வி கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்களே சொல்லிட்டு போன பிறகு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? அதான் விஷயம். அதுல ஒரு நெருடல் இருக்குது, அதனுடைய நன்மைக்காக நம்ம ஏத்துக்கணும். சரி, அதான் நடந்து போச்சா, இப்படித்தான் கடவுள் எழுதியிருக்காருன்னு நினைச்சுக்கிறீங்க. நடக்கலையா இல்லங்கிற மாதிரி போயிட்டு இருங்க. இப்ப அடுத்து என்ன செய்யணும்? கடவுள் எழுதியிருக்காரு நீங்க நினைக்க கூடாது. கடவுள் எழுதலைங்கிற மாதிரி நீங்க வாட்டுக்கு போயிட்டீங்க, வியாபாரம் பண்ணுங்க, தொழில் பண்ணுங்க, நீங்க வாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க. சறுக்கிருச்சா? சறுக்கணும்னு கடவுள் எழுதிட்டாருன்னு நினைச்சுக்கிறீங்க. சறுக்கிறதுக்கு முன்னாடியே எழுதிட்டாரு உட்கார்ந்துருக்க கூடாது. அதனால இஸ்லாம் சொல்லக்கூடியது வந்து இந்த விதி நம்பிக்கை வந்து நம்மளை முடக்கி போடாது. உங்களை சராசரி நீங்க ஏங்கிக்கிட்டே இருங்க, நடந்து முடிஞ்ச பிறகு இறக்கி வச்சுட்டு போ, சும்மா தாங்க அப்படிங்கிறது தான் இஸ்லாத்தினுடையது. இதுதான் இஸ்லாத்தின் பதில். நம்பர் 9. அப்படியே இருக்க என்னோட பேர் வந்து பாண்டியன். நான் திருப்பத்தூர்லேருந்து வந்திருக்கிறேன். நேற்று ஆட்டோவில் வந்து நோட்டீஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை பார்த்துட்டு இந்த மனித நேய விழாவுக்கு வந்து கலந்துட்டு இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பாக நடந்துட்டு இருக்குது. எல்லா எப்படி கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லிவிடுவீங்க இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு முன்னால் வந்து நபிகள் நாயகம் வாழ்ந்தார். அவர் வாழ்ந்தது வந்து நமக்கு குரான் மூலமாக தெரிஞ்சுக்கிறோம். அவர் எதுக்கு வேணாலும் மேற்கோள் காட்டலாம், நபிகள் நாயகம் இப்படி வாழ்ந்தார், நாம் அப்படி வாழணும், அப்படி இருக்கணும்னு ஒரு உதாரணம். உதாரண புருஷர் அவர். அப்படி ஒரு உதாரண புருஷர் இன்னைக்கு யாராவது இருக்கிறாங்களா? அல்லது நான் அந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறேன்றது விட்னஸ் சாட்சி சொல்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்கிறாங்களா அப்படின்றது ஒரு சந்தேகம். ரெண்டாவது வந்து இப்ப நீங்க இவ்வளவு விளக்கம் சொல்றீங்கன்னு வச்சுங்களேன், எந்த கேள்வி கேட்டாலும் ஒரு பதில சொல்லிடுவீங்க, குரானை எடுத்துக்குவீங்க இல்லை நபிகள் நாயகம் ஏதாவது ஒரு சுத்தி வலிச்சு ஒரு பதில சொல்லிடுவீங்க. இப்படி அப்பவும் சொல்லியிருக்காரு, நபிகள் நாயகம் பீரியட்லயும் சொல்லிக்கிறாரு, இப்பவும் சொல்லிட்டு இருக்கீங்க. அவர் வந்து செல் வந்து சொன்னாரு, அப்படி சொல்றதுனால உங்களை வந்து இறை தூதுவர்ன்னு நீங்க பிரகடனப்படுத்துவீங்களா? நான் ஒரு மெசஞ்சர், நான் வந்து இப்படி சொல்றேன், உங்களுக்கு நாலெட்ஜ் இருக்குது, ஃபுல்லா மைண்ட்ல வந்து நாலெட்ஜ் இருக்குது, குரான் எல்லாம் தரவு பண்ணிட்டு இருக்கீங்க, மற்ற இதையும் பண்ணிட்டு இருப்பீங்க. ஏறக்குறைய உலர்ந்து உலகத்தில் எத்தனை மதங்கள் இருக்குதோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து தரவு பண்ணதில் பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ நீங்கள் மெசஞ்சர் இறை தூதுவர்ன்னு உங்களை டிக்ளேர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வினாக்கள் எல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு பார்க்கணும். முதல் கேள்வி அது, ரெண்டாவது கேள்வி இது. அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது பதில் சொல்கிறதுனா சல் நபிகள் நாயகத்தை தான் வந்து மேற்கோள் காட்டுறீங்க. நபிகள் நாயகம் இறைவனை சொன்னார், நீங்கள் நபிகள் நாயகத்தை சொல்கிறீங்க. இறைவனை புகழறது வந்து அவர் அதிகமாக புகழ்ந்துருக்கிறாரே, நீங்கள் ஒரு மனி நபிகள் நாயகம் உங்களை போகிற ஒரு மனிதன் தான் நம்மளை போகிற மனிதன். அப்போ எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் நபிகள் நாயகத்தை தான் மேற்கோள் காட்டுறீங்க, இறைவனை விட்டுடுறீங்க இல்லையா? அப்போ இரண்டாம் நிலைக்கு வந்துடுறீங்க. அப்போ முதல் நிலையில் இருக்கிற அந்த இறைவனை அல்லாவை வந்து நீங்கள் வந்து ப்ரேஸ் பண்ணுறதில்ல, அதாவது மகிமைப்படுத்துறதுலையே எல்லாத்துலையும் நீங்கள் குறைஞ்சி போய்ட்றீங்க இல்லைங்களா? அப்போ இதை வந்து நீங்கள் இறைவனை தான் முன்னிலைப்படுத்தணுமே தவிர நபிகள் நாயகத்தை முன்னிலைப்படுத்தக்கூடாது. அப்போ இதுக்கெல்லாம் வந்து நீங்க நல்ல கேள்விதான், நன்றிங்க. ஐயா வந்து மூணு செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. நபிகள் நாயகத்து ஒரு உதாரண புருஷர், அதாவது மாடல், அவர்களை பத்தி பேசக்கூடிய நீங்க ஒரு ஆளையாவது அவங்க மாதிரி நடக்கிறாங்கன்னு காட்ட இயலுமா அப்படிங்கறது அவங்க கேட்கிறாங்க. காட்ட நிறைய ஆயிரக்கணக்கான பேர் 100% காட்ட இயலாது. அவங்க இன்னைக்கு வந்து பாக்குறோம், பணம்னு சொன்னா மனிதன் வந்து வாயை திறக்கிறான். ஒரு 5 லட்சம், 10 லட்சம், 2 லட்சம், 3 லட்சம் எல்லாம் ஒரு இளைஞனுக்கு வந்து டவுரியாக கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. அந்த இளைஞன் வேணாங்கிறான், காசை வேணாம் பானா,
ஒரு இளமை பருவத்தில் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் ரூபாய் கிடைக்கிறது என்பது சாதாரண மேட்டர் கிடையாது. அப்ப நபிகள் நாயகத்தின் மீது கொண்ட அந்த மரியாதையினாலையும் அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்கிற காரணத்தினாலையும் அதை வேண்டாம் என்று ஒருத்தன் சொல்றான் பாருங்க, அந்த இடத்தில் அவன் நபிகள் நாயகத்தை தான் ஃபாலோ பண்றான். வட்டி வாங்குறதுக்கு ஒரு நெருக்கடி வரக்கூடிய நேரத்தில் அல்லது வட்டி வாங்கினால் சம்பாதிக்கலாங்கிற ஒரு கட்டத்தில் வந்து நான் வாங்க முடியாது என்று உறுதியாக ஒருத்தன் நிற்கிறான் பாருங்க, அந்த இடத்துல அவன் நபிகள் நாயகத்தை ஃபாலோ பண்றான். அப்படி வந்து அவங்க சொன்ன 100 விஷயத்துல நான் ஒரு 10 விஷயத்தை ஃபாலோ பண்ணுவேன், நான் ஃபாலோ பண்ணாத 10 விஷயத்தை இவர் ஃபாலோ பண்ணுவாரு, இவர் ஃபாலோ பண்ணாத 10 விஷயத்தை அவர் ஃபாலோ பண்ணுவாரு. 100% பண்ணக்கூடியவர்கள் இருக்கலாம், நமக்கு தெரியல, இதனால்தான் காட்டி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மனிதனுடைய அந்தரங்கம் உள்ளுக்குள் நடக்கிறது எல்லாத்தையும் கவனிச்சாதான் தீர்மானிக்க முடியும், அது யாராலையும் சொல்ல இயலாது. ஆனால் ஒரு அவர் ஒரு உதாரண புருஷர் என்று சொன்னாலே அவரை ஃபாலோ பண்ணுவதற்கு தான் உதாரண புருஷர் சொல்ல முடியும், பாராட்டுவதற்காக உரியவர் அல்ல. அதை வழங்கிடணும். இரண்டாவது வந்து இப்ப நான் நீங்க கேள்வி கேட்கறீங்க, நான் பதில் சொல்றேன். இப்படி எல்லாம் சொல்றதுனால உங்களையும் இறை தூதர் நீங்க சொல்ல போறீங்களா? நபிகள் நான் எப்படி இறை தூதர் சொன்னாங்களோ நீங்களும் ஒரு மெசஞ்சர் உங்களை சொல்லிக்கிற வர்றீங்களா அப்படின்னு கேட்கிறாங்க. கண்டிப்பா சொல்ல முடியாது. நபிகள் நாயகத்தை இறை தூதர்னு சொன்னது வந்து கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னதுக்காக அல்ல. நபிகள் நாயகத்தை இறை தூதர் நாங்க நம்புறது காரணம் என்னன்னு கேட்டா, அந்த 100% சுத்தமான வாழ்க்கை, அந்த நேர்மை, அந்த நம்ம கற்பனை பண்ண முடியாத அந்த வறுமை. ஒரு மாபெரும் சக்கரவர்த்தி என்னை கொண்டே உட்கார வச்சா நான் அப்படியா இருப்பேன்? நபிகள் நாயகம் இருந்த இடத்துல நான் இருந்தேன்னு சொன்னா அந்த 5 கஞ்சி குடிசையில நான் வாழ்வேன். அவ்வளவு நான் நீ ரொம்ப கொள்ளையடி கேட்டாலும் ஒரு அளவுக்கு அடிக்கத்தான செய்வேன், இது மனுஷன். அதனால நபிகள் நாயகத்தை வந்து ஆயிரக்கணக்கான உரைகள்ல உரசி பார்த்து விட்டு அவங்களை இறை தூதர் நம்புறமே தவிர கேள்விக்கு பதில் சொன்னதுக்காக அவங்களை இறை தூதர்னு சொல்லல. எத்தனையோ கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒன்னா நம்பர் செய்தான் அவளா இருக்கிறான், கேட்ட கேள்வி எல்லாம் டக்கு டக்குன்னு பதில் வரும். அவன் வாழ்க்கையில மகா கெட்டவனா இருப்பான். நீங்க பாக்குறீங்க, பதில் சொன்னதுனால ஒருவர் இறை தூதர் ஆயிர முடியுமா? அது முடியாது. நான் பதில் சொல்றேன் சொன்னா நான் வந்து நபிகள் நாயகத்தினுடைய அந்த அந்த ஹதீஸ்ன்னு சொல்லக்கூடியதை நான் அரபு மொழி படிச்சிருக்கிறேன். அதனால குரான் வந்து எனக்கு அரபில் படிக்கும்போது எனக்கு விளங்கும், நபிகள் நாயகம் பேசுனது அரபுல அவங்க பேசுனது எனக்கு தமிழ்ல வளங்குற மாதிரி விளங்கும். அந்த விளங்குனதை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். நான் சொல்றது வந்து நான் வந்து செய்தி வந்து சொல்வதில்லை, நானும் ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சும் சொல்வதில்லை, இருக்கிறதை எடுத்து சொல்ற வேலை தான் நம்ம செய்யறமே தவிர அதனால நம்ம வந்து மெசஞ்சர் என்றெல்லாம் சொல்ல முடியாது. இன்னும் சொல்ல போனா நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க, எனக்கு பிறகு இறை தூதர் கிடையாது, நான் தான் கடைசி தூதரு. அது குரான இறைவன் பாதுகாத்து வச்சிருக்கிறான். இறை வேதம் பாதுகாக்கப்படாட்டி தான் இன்னொரு தூதர் வருவார். குரான் நபிகள் நாயகம் காலத்தில் அருளப்பட்ட மாதிரி இன்னைக்கு வரைக்கும் பாதுகாத்து நம்ம கைவசத்துல இருக்கும் பொழுது இன்னொரு மெசஞ்சர் வர வேண்டிய அவசியம் கிடையாதுங்கிறதுனால யாரும் மெசஞ்சர் வரமாட்டாங்க என்று முஸ்லீம்களுடைய நம்பிக்கை. ஒரு காலத்தில் நாங்க அப்படி சொல்லவும் மாட்டோம், அப்படி சொன்னா வந்து முஸ்லீம்கள் ஏற்றுக்கவும் மாட்டாங்க, தெளிவா இருக்கிறாங்க. நபிகள் நாயகத்துக்கு பிறகு இன்னொரு மெசஞ்சர் கிடையாது அப்படிங்கறதுல. அடுத்து வந்து ஐயாவுடைய 3வது கேள்வி என்ன கேட்டீங்க? 3வதுன்னு சொன்னீங்க. அதிகப்படியா வந்து இறைவனை புகழ்ந்து பேசுறது நபிகள் நாயகத்தை நீங்க புகழ்ந்து பேச. அப்ப நீங்க என்ன சொன்னாலுமே நபிகள் நாயகத்தை தான் நீங்க மேற்கோள் காட்டுறீங்க தவிர இறைவனை காட்ட மாட்டேங்கிறீங்க. நபிகள் நாயகம் செஞ்சாங்க, நபிகள் நாயகம் செஞ்சாங்கன்னு சொல்றீங்க. அப்ப நீங்க 2வது நிலையிலிருந்தா சொல்றீங்களே தவிர இறைவனை தானே எதுக்கெடுத்தாலும் நீங்க முன்னிறுத்தி காட்டணும் அப்படின்னு அவங்க கேட்கறாங்க. ஒரு விஷயத்தை நல்லா நம்ம விளங்கி கொள்ள வேண்டும், இறைவனை வந்து முன்னுதாரணமா யாரும் கொள்ள முடியாது, இறைவனை உதாரண புருஷனா ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டா இறைவன் சாப்பிட மாட்டான். எப்படி சாப்பிடுவது என்பதை இறைவன் சாப்பிட்டா காட்ட முடியும்? அதுக்கு தான் மனிதனை கடவுள் அனுப்புறான். அதாவது மனிதனைத்தான் மனிதன் ஃபாலோ பண்ண முடியுமே தவிர இறைவன் வந்து பாத்ரூம் போக மாட்டாரு. கடவுளுக்கு கக்குசு போக தேவை இருக்காது. அப்ப கக்குசுக்கு போறத பத்தி இறைவன் இப்படி சொல்லுவாரு? நபிகள் நாயகம் இப்படி போய் காட்டணும். அப்ப அந்த மனிதனுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஒரு மனிதன் செஞ்சு காட்டணும் என்பதற்காகத்தான் மனிதரையே நிப்பாட்டி வச்சு இறைவன் வழிகாட்டுறாரு. கடவுளே வந்து வழிகாட்டினா கஷ்டமா போயிடும். கடவுளே மனுஷனுக்கு வழிகாட்டினா கடவுளுடைய நிலையை வேற அவர் பசிக்காது சாப்பிட மாட்டாரு. நம்ம